மச்சான், ஷவர்மா சாப்பிடணும் போல இருக்கடா. வாடா சாப்பிடுவோம். கையில காசு இல்லையே. நான் வாங்கித்தரேன் வாடா. நிஜமாவா? அண்ணா, ரெண்டு ஷவர்மா. ஆ, சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ஷவர்மா ப்ரோ வேணும்? சீப் ஷவர்மா, கல்ப் ஷவர்மா, மெக்சிகன் ஷவர்மா இருக்குது. வெரைட்டிஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. சீஸ் ஷவர்மா ரெண்டு தாங்கண்ணே. ஆ சரிங்க தம்பி, ரெண்டு சீப் ஷவர்மா போடுப்பா. அல்ஹம்துலில்லா மச்சான், என்ன திடீர்னு ஷவர்மாலாம் வாங்கித்தர? ரொம்ப நாள் கழிச்சு ட்ரீட் வைக்கிற. விட்றா விட்றா, உனக்கு வாங்கி தராமல் யாருக்கு வாங்கி தர போகிறேன்? நம்ம பயிலாக போயிட்டேன். அப்படிங்கிற அண்ணே, எக்ஸ்ட்ரா ரெண்டு சீஸை போடுங்கண்ணே. ஆ சரி, போட்டுடலாம் பாய். பாய், எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிருக்கீங்களா? ஃபுல் சீஸ் போட்டிருக்கேன் பாய், நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லா, அருமையாக இருக்கு பாய். அல்ஹம்துலில்லா பாய், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷவர்மா. அப்படியா பாய், இன்ஷால்லா துவா செய்யுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணே. எவ்வளோ ஆச்சு? ஜிபே பண்ணிடுறேன். ஆ ஜிபே பண்ணிடலாம் பாய். ஜிபே எவ்வளோ ஆச்சு? 160 ரூபா ஆச்சு பாய். பாய் ஆயிடுச்சு பாய். பாய் எனக்கு ஒன்றும் அமௌண்ட் வரலையே பாய். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் பே பண்ணியாச்சு, அதெல்லாம் ரெண்டு நாளாக வந்துடும். சர்வருதும் ஸ்லோவாக இருக்கும். ஆமாம் சார். சரிங்க பாய். சாம், பே பண்ணவே இல்லை, பிராங்க் ஆப்பில் தான் பே பண்ணி விட்டேன். என்னடா இப்படி சொல்கிற? இர்ரா, டிஜிட்டல் மீடியா இருக்க வரைக்கும் யார் என்ன ஏமாற்றலாம்? அல்லாஹு, இது தெரியாமல் எக்ஸ்ட்ரா சீஸ் எல்லாம் கேட்டோமே. என்ன மச்சான் சொல்கிற? நீ செஞ்ச மிகப்பெரிய தப்புடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மோசடி செய்பவர்கள் என்னை சார்ந்தவர் அல்லன்னு. நீ செஞ்சது தப்பு. இந்த தப்புக்கு நாளை மறுமையில் அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் சுபானத்தெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். நாம் இப்படி செஞ்சு நம்ம காசை சேவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஹராமில் அழிவும் ஹலாலில் பரக்கத்தும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. நீ விளையாட்டுத்தனமாக தான் பண்ண, இருந்தாலும் இஸ்லாமில் இது மிகப்பெரிய தப்பு. இனிமே இப்படி பண்ணாத. டேய், நான் சும்மா விளையாட்டுத்தனமாக தான்டா பண்ணேன், இது இவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாதுடா. நான் உடனே போய் அவர்கிட்ட காசை முதல்ல திருப்பி தரேன். பாய், எதுவும் நினச்சிக்காதீங்க பாய், நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டோம். இந்தாங்க பாய், உங்கள் ஷவர்மாக்கான பணம். என்ன பாய் இப்படி பண்ணிட்டீங்க? சரி, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் பாய். யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவர்களிடம் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய சகோதரருக்கு அநீதி இழைத்திருந்தால் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வைத்து அதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமையிலே தீனார் திர்ஹம் எல்லாம் கிடையாது.